Hello friends, welcome to my channel Pallavi the Foodie. இன்னைக்கு நம்ம வீடியோல எலிஃபண்ட் யாம் அப்படினா கர்ணக்கிழங்கு இதுல ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கர்ணக்கிழங்கு வந்து எப்படி சமைக்கணும்னு தெரியாம இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஹார்டா பார்க்க தோல்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அதை சமைக்கிறதுக்கு அப்படி நினைச்சு அதை வாங்க கூட மாட்டாங்க. ஆனால் கர்ணக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய சத்து இருக்குது. அதை பற்றிலாம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம வந்து இந்த கர்ணக்கிழங்கோட தோலை வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு அதை செய்யும் போது கை வந்து நமக்கு இச்சிங்காவோ இல்லை இந்த காரல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒரு மாதிரி இச்சிங் சென்சேஷன் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். அதை நம்ம ஒரு கோகனட் ஆயில் நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னாக்கா நமக்கு அது ரிலீஃப் ஆகிடும். ஸோ இப்போ தோலை நீக்கியாச்சு, இந்த மாதிரி நம்ம அழகாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம இதை சமைச்சு சாப்பிடும்போது காரல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பீசஸ் எல்லாம் அதில் போட்டு லேசாக உப்பு சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். சில பேர் இதோட புளிய மரத்தோட இலைகளையும் சேர்த்துப்பாங்க. எனக்கு இப்போ அது கிடைக்காதனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இது கூட சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இது பாயில் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக நம்ம கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ காய் என்ன தேவையோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், 10-12 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அப்புறம் குழம்புல சேர்த்து வெவிக்கும் போது அதில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா ஏறும். இது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக பூமி கீழே விளையிற எந்த காயுமே வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இந்த கிழங்கை பார்த்தோன்னா இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட இதை சமைச்சு கண்டிப்பாக சாப்பிடலாம். இதில் ஃபைபர்ஸ், அதாவது நார் சத்து கூட அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், அதாவது மலசிக்கல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் சமைக்கிறத. ஒரு வானலில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இல்லைனா வீட்டில் இருக்கிற எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டுக்கலாம். ஸோ இதில் பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் நம்ம அடுத்து வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்து கூட கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே நம்ம புளி தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கர்ணக்கிழங்குல பார்த்தோன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம், மேக்னீசியம், செலனியம், ஜிங்க், ஃபாஸ்பரஸ், கால்சியம், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதனால் இயல்பாகவே வந்து நம்மளோட எதிர்ப்பு சத்தை அது வந்து அதிகரிக்கும். இது நம்ம போன்ஸை கூட வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த அனீமியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது ரொம்ப லேசியாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸு கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு, அதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை வேக விட்டுடலாம். இப்போ இது பாயில் ஆகும்போது நம்ம புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி நம்ம தண்ணியை மட்டும் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தனியா தூள். இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, சாம்பாருக்கு இந்த மாதிரி புளி குழம்புக்கெலாம் போடுறதுக்காக அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இது உங்கள் வீட்டில் இல்லை, உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா நீங்கள் இருக்கிற மிளகாய் தூளை போட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக நான் என்னோடய அடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி செய்யணுன்ட்டு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு, ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும்.
தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி இப்படி நல்லா வதங்கியிருக்கு, நாம் இதில் வந்து கருணக்கிழங்கு பீசஸை சேர்த்துடலாம். இது திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அந்த புளி தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காய் நமக்கு ஏற்கனவே பாதி வெந்திருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டுறலாம். இப்போ ஒரு 10-12 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா குழம்பு நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, காய் மேக்ஸிமம் வெந்திருக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எப்போவும் கடைசியாக தான் இதை சேர்க்கணும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அது வரைக்கும் நம்ம வச்சு பாயில் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரும்போது இந்த கால் மரத்து போகும், அதாவது மசில் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை கூட வந்து இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றதால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கூட இது வந்து குறைக்குதாங்க. இரத்த குழாய்களில் கூட எதாவது அடைப்பு இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்கிறதுனால நம்ம இதை ரெகுலராக சாப்பிட்டோன்னா ஹார்ட் டிசீஸை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த கருணக்கிழங்கை கண்டிப்பாக நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து அப்படியே இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.